கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அப்பொழுது மோசையும் இஸ்ரேல் புத்திரரும் கத்தரி புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் கத்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் யாத் பதினைந்து ஒன்று இரண்டு மாம்சிக இசையில் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மீட்டு வந்ததற்கான தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமே அதை காட்டிலும் இக்காலத்தில் சாத்தானின் பிடியிலிருந்தும் பாவ அக்கிரமத்தின் பிடியிலிருந்தும் மீட்டதற்காக ஆவின் இஸ்ரோவேலராகிய நாம் தேவனை மயிமைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் நமது பாவங்களுக்காக தேவ ஆ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டது நீண்ட காலமாக அடிமைத்தனத்திலிருந்து அறியாமையின் ஜனங்கள் சுவிசேஷ யுகத்தின் மேன்மையை பெற்றிராத ஜனங்கள் கத்திற்கு நன்றி சொல்லும் பொழுது தேவனுடைய நன்மையை ருசி பார்த்த நாம் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது இருளிலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை காண்பிப்பது ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது நம்மேள் விழுந்த கடமையாகும் வேதாகம் எங்கும் கத்துடைய சனங்களை ஊழியக்காரர் என்றும் சத்தியத்தின் உக் உக்கிரான என்றும் சொல்வது எவ்வளவு மகிமையானதா இருக்கிறது உடையான சீற்றை என்றும் பயங்கரமான குழியில் என்றும் நம்மை தூக்கி எடுத்து நமது கால்களை கண்மணியின் மேல் நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்தி நமது ஜீவனுள்ள தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் நம் வாயிலை அருளை செய்கிறார் செய்திருக்கிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டு மூன்று என்பதே ஆமேன்